குலதெய்வம் கோயிலுக்கு ஒருத்தர் எப்போ போக முடியும் அப்படின்னா, சாதாரணமாக பாருங்க, உங்களுடைய லக்னத்திற்கு, உங்களுடைய லக்னத்திற்கு நீங்கள் நல்லா உங்கள் ஜாதகத்தில் நோட் பண்ணிக்கங்க, உங்களுடைய லக்னத்திற்கு 1-5-9 உங்களுடைய லக்னத்திற்கு 1-5-9 கோசார குரு வரும் காலம், கோசார குரு வரும் காலம் நீங்கள் குலதெய்வம் கோயில் செல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன்று. அதுக்கடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் சனி உங்கள் லக்னத்தையோ லக்ன அதிபதியவோ, உங்களுடைய லக்னத்தையோ அல்லது லக்ன அதிபதியவோ பார்க்கும் காலம், பார்க்கும் காலம் கோச்சார சனி உங்களுடைய சனியவோ அல்லது உங்களுடைய லக்னத்தையோ பார்க்கும் காலம், அல்லது கோச்சார சனி உங்களுடைய சனி மேலேயே அல்லது உங்கள் லக்னம் மேலேயே பயணிக்கும் போது குலதெய்வம் கோயில் தன்னை போல் நீங்கள் போயிடுவீங்க, குலதெய்வம் கோயில் போகலாம். அதுக்கடுத்து சனி திசை சனி புத்தி நடக்கும், சனி அந்தரம் நடக்கும் காலம் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க. இந்த மூணு விஷயந்தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடிய காலம். அதான் நீங்கள் கேட்டிருந்தாங்க அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ போவோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு ஜனன சனி மீது கோச்சார சனி பயணித்தாலும், ஜனன சனியை கோச்சார சனி பார்த்தாலும், லக்னத்தின் மீது சனி பயணித்தாலும், லக்னத்தை பார்த்தாலும் கோச்சார சனி குலதெய்வம் கோயில் போவாங்க. அது போகிறதுக்கு ஈஸியாக அமைஞ்சிரும். அல்லது 5ஆம் அதிபதி லக்னத்தில் பயணித்தாலும், லக்னாதிபதி மேல் பயணித்தாலும், சனி மீது பயணித்தாலும் குலதெய்வம் கோயில் செல்வார்கள். 5ஆம் அதிபதி மேலே ஜாதகத்தில் கோச்சார சனி பயணிக்கும் போதும் குலதெய்வம் கோயில் செல்வாங்க. இந்த 4 ரூலை தாண்டி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. குலதெய்வம் கோயில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா கடைசியாக எப்போ போனீங்கன்னு பாருங்கள். இந்த 4 ரூல் தான். அதுக்கே திசா புத்திங்கிறது சனி திசா புத்தி அந்தரம், சனி சம்மந்தப்படாமல் குலதெய்வம் கோயிலுக்கு ஒருத்தர் போகவே முடியாது. இதை ஸ்ட்ராங்காக நீங்கள் பார்த்துக்கலாம். குலதெய்வம் கோயில் போகிறவங்க முடிஞ்சவரை அபிஷேகம் நைவேத்தியம் கம்பல்சரி பண்ணுங்கள். கடைசிக்கு தீப வழிபாடுங்கும் போது தீபம், இப்போ நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்தை முடி சொல்லியிருப்பேன், முன்னாடி வீடியோ போய் பாருங்கள், தெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்லி. அப்போ தெய்வம் வெறுந்தரையில் வைக்கக்கூடாது, நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பல்சரி வந்து இந்த குத்துவிளக்கு பூஜை பண்ணுறவங்க, விளக்கு பூஜை பண்ணுறவங்க நைவேத்தியமாக கடைசிக்கு ஒரு சாதாரண டைமண்ட் கல்கண்டு திராட்சை நாச்சு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நன்மையை தரும். சரிங்களா? ஓகே. அடுத்து சாட்டில் என்னங்க போட்டிருக்காங்க தெய்வ விஷயமாக.